வணக்கம். புதிய யுகம் இரவு 8 மணி செய்திகளுக்காக உங்களை வரவேற்பது கோகிலா கணேசன். முதலில் தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். சென்னை திருவற்றியூரில் இடிந்து விழுந்த குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு வீடுகள். கட்டடத்தில் விரிசல் ஏற்பட்டவுடன் மக்கள் வெளியேறியதால் உயிர் சேதம் தவிர்ப்பு. ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1200 ஏக்கரில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதம். இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு. மீன்கள் வரத்து குறைந்ததால் ஏமாற்றத்துடன் கரை திரும்பிய நெல்லை மாவட்ட நாட்டுப்படகு மீனவர்கள். செலவு செய்யும் அளவு கூட வருவாய் கிடைக்கவில்லை என வேதனை. ஒமிக்ரான் தடுப்பு ஏற்பாடுகள் குறித்து மத்திய பல்நோக்கு மருத்துவக்குழு சென்னையில் ஆய்வு. தமிழகத்தில் உள்ள மரபணு மையத்தை செயல்படுத்த அனுமதி அளிக்க மத்திய குழுவிடம் சுகாதாரத்துறை அமைச்சர் கோரிக்கை. தமிழகத்தில் ஒமிக்ரான் தொற்று பரவாமல் இருக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியம். சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அறிவுறுத்தல். புதுச்சேரியின் வரலாற்றை தமிழக அரசு பாட புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும். தமிழக அரசுக்கு புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி வேண்டுகோள். சபரிமலையில் மகரவிளக்கு பூஜைக்காக டிசம்பர் 30 தேதி மீண்டும் நடை திறப்பு. 31 தேதி முதல் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதி. கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளை மிதமான மழைக்கு வாய்ப்பு. ஏனைய மாவட்டங்களில் வறண்ட வானிலையை நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அடுத்ததாக தேசிய மற்றும் சர்வதேச நிகழ்வுகள் சிலவற்றை முக்கிய செய்திகளாக பார்க்கலாம். இமாச்சல பிரதேசத்தில் பிரதமர் நரேந்திர மோடி 11,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். பீகாரைச் சேர்ந்த மாநிலங்களவை எம்பி மகேந்திர பிரசாத் டெல்லியில் உடல்நலக் குறைவால் காலமானார். நாட்டிலேயே சுகாதாரத்துறையில் சிறந்த மாநிலமாக கேரளா திகழ்கிறது என்று நிதி ஆயோக் வெளியிட்டுள்ள சுகாதார தரவரிசை பட்டியல் மூலம் தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்து 2019 மற்றும் 2020 ஆண்டிற்கான சிறந்த மருத்துவ குறியீடுகளை கொண்ட மாநிலங்களின் பட்டியலில் தமிழகம் 2 இடம் பிடித்துள்ளது. இந்தியாவில் சிறார்களுக்கு தடுப்பூசி செலுத்துவதற்கான முன்பதிவு கோவின் தளத்தில் ஜனவரி 1 தேதியன்று தொடங்கும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் ஒமைக்ரான் தொற்று பாதிப்பு எண்ணிக்கை 578 உயர்ந்துள்ளது. பண்டிகை காலத்தில் கொரோனா பரவலை தடுக்க உள்ளூர் மட்டத்தில் கட்டுப்பாடுகளை விதிக்கலாம் என அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேச தலைமை செயலாளர்களுக்கு மத்திய உள்துறை செயலாளர் அஜய் பல்லா கடிதம் எழுதியுள்ளார். தெலங்கானா மாநில எல்லையில் நக்சல்கள் மற்றும் காவல்துறையிடையே நடைபெற்ற கடும் துப்பாக்கி சண்டையில் பெண்கள் உள்ளிட்ட 6 நக்சல்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஆசஸ் டெஸ்டில் 2 இன்னிங்ஸில் இங்கிலாந்து அணி ஆஸ்திரேலியாவை விட 51 ரன்கள் பின்தங்கியுள்ளது. விரிவான செய்திகள் தொடர்கின்றன. சென்னை திருவொற்றியூரில் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பு இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை திருவொற்றியூர் கிராம சாலையில் உள்ள பழமையான அறிவாக்குளம் குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் மொத்தம் 336 வீடுகள் உள்ளன. அவற்றில் டி பிளாக்கில் உள்ள 24 வீடுகளிலும் விரிசல் ஏற்பட்டதால் அவர்கள் அனைவரும் பத்திரமாக வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்ட நிலையில் இன்று காலை டி பிளாக்கில் இருந்த 24 வீடுகளும் இடிந்து தரைமட்டமாகின. இதுகுறித்து காவல்துறை தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். நிகழ்விடத்திற்கு வந்த தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதுவரையில் உயிரிழப்புகள் இல்லை எனவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்க வீடு குடுத்ததுல இருந்தே இருக்கோம் சார், இவ்வளவு பிள்ளைல நாங்க வந்தது சார். இங்க வீடு இங்கேயே கல்யாணம் பண்ணி இங்கே தான் சார் எல்லாருமே இருக்கிறோமே. நான் இங்க இருந்து லுங்கம்பாக்கத்துல ஒர்க் பண்றேன் சார். நான் வேலைக்கு போய் கால வைக்கிறாங்க, எனக்கு போன் வருது இந்த மாதிரி வீடு தரமட்டமா போயிடுச்சு. எல்லாமே அதுலதான் இருக்குது. எங்க இப்ப மாத்திக்க துணியில குழந்தைங்க காலையில் சாப்பிட்டு நிலமையில நாங்க நின்றுக்கிறோம் சார். ஒன்னும் இல்லாத ஊரக தொழில்துறை மற்றும் நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய அமைச்சர் அன்பரசன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சென்னை மாநகராட்சியில் 23,000 வீடுகள் இதுபோன்ற உறுதியற்ற நிலையில் இருப்பதாகவும், முதற்கட்டமாக 7,500 வீடுகளை கட்டுவதற்காக 2,500 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். 10 வயசுல இருந்து இன்னுமே இந்த இடம் இப்படிதான் இருக்கு. 20 வருஷம் கழிச்சு இந்த இடத்த மாத்தி கொடுப்பாங்க, கட்டி கொடுப்பாங்க, ஒண்ணுமே கிடையாது. வீட்டு உள்ள வந்தா அப்படியே ஃபுல்லா கொட்டி கிடக்கும், ஒரு இதுவும் கிடையாது சார். இது உள்ள இது வரைக்குமே யாருமே இந்த நடவடிக்கை எடுத்தது கிடையாது. இத்தனை வருஷமா இருக்கோம், 30 வருஷமா நாங்க இருக்கோம் இங்க. மரபணு சோதனை முடிவுகள் வெளிவருவதில் தாமதமாவதால் தமிழகத்தில் திறக்கப்பட்டுள்ள மரபணு மையத்தை செயல்பட மத்திய அரசு அனுமதி தர வேண்டும் என மத்திய குழுவிற்கு அமைச்சர் சுப்பிரமணியன் கோரிக்கை வைத்துள்ளார். ஒமிக்ரான் பரவல் குறித்து ஆய்வு மேற்கொள்வதற்காக பன்னோக்கு மருத்துவக் குழு நேற்று சென்னை வருகை தந்தது. இந்நிலையில் முதல் நாளான இன்று மருத்துவத்துறை அமைச்சர், மருத்துவத்துறை செயலாளர், பொது சுகாதாரத்துறை இயக்குநர் ஆகியோருடன் மத்திய குழு ஆலோசனை நடத்தினர். அதில் மரபணு சோதனை முடிவுகள் தாமதப்படுத்தாமல் வெளியிடுவது, தமிழகத்தில் மரபணு ஆய்வகத்திற்கான அனுமதி போன்ற முக்கிய கோரிக்கைகள் மாநில அரசின் சார்பில் வைக்கப்படவுள்ளது. டெல்லி மற்றும் மும்பையில் ஒமிக்ரான் தொற்று அதிகரித்துள்ளது நமக்கு ஒரு எச்சரிக்கை மணி என சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், பொதுவாக ஊரடங்கு அமல்படுத்துவது குறித்து மத்திய சுகாதாரத்துறை வழிமுறைகளை வெளியிட்டுள்ளதாகவும், அதன்படி பரிசோதனை செய்யப்படும் நபர்களில் பாதிக்கு மேல் தொற்றால் பாதித்திருந்தாலோ அல்லது மருத்துவ படுக்கைகள் 40% நிரம்பியிருந்தாலோ ஊரடங்கு குறித்து முடிவெடுக்கலாம் என கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இதை குறித்து விரிவான ஆய்வு மற்றும் முதலமைச்சர் தலைமையில் கூட்டத்தில் தேவையா தேவையில்லையாங்கிறது இன்னொன்று மிக முக்கியமான கருத்து அவங்களோட மத்திய சுகாதாரத்துறையில இருந்து வந்தது. பர்சன்டேஜ் ஆஃப் பாசிட்டிவிட்டியை வச்சும் பெட் ஆக்குபென்சியை வச்சு தான் நீங்கள் முடிவு பண்ணோம். தட் இஸ் ஒரு இடத்தில் 100 பேரை டெஸ்ட் பண்ணும்போது 10 விழுக்காடுக்கு மேலே நோயாளிகள் இருக்காங்கன்னு வருது இல்லையா. படுக்கைகள் அவைலபிள் படுக்கையில் 40 விழுக்காடுக்கு மேலே படுக்கைகள் நிரம்பிடுது. அப்போ தான் கூடுதல் கட்டுப்பாடு போடணும். அது வரைக்கும் கட்டுப்பாட்டுகள் அந்தந்த பகுதிகளில் டைட் பண்ணுங்கள். தட் இஸ் இப்போ சாலிகிராமம் ராமாபுரத்தில் ஒரு வீட்டில் இருக்குது இல்லையா, ஒரு இடத்தில் 3 மேற்பட்டது அந்த இடத்துல டைட் பண்ணுங்கள், அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி தான் அறிவுரை இருக்குது. பட் இது எல்லாமே கொள்கை ரீதியான முடிவுகள், அனைத்து துறையினோட சேர்த்து மன முதலமைச்சர் கவனத்துக்கு எடுத்து சென்று தான் எடுக்கப்படும். RS மங்கலம் அருகே அறுவடைக்கு தயாராக இருந்த 1,200 ஏக்கர் நெற்பயிர்கள் மழைநீரில் மூழ்கி சேதமடைந்துள்ளதால் இழப்பீடு வழங்க வலியுறுத்தி விவசாயிகள் நெற்கதிர்களுடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். ராமநாதபுரம் மாவட்டம் RS மங்கலம் அருகே உள்ள கூடலூர், கருங்குடி உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களில் விவசாயிகள் நெல் சாகுபடியில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வடகிழக்கு பருவமழையால் கூடலூர் கண்மாய் முழு கொள்ளளவை எட்டியது. இதையடுத்து உபரி நீர் செல்வதற்கு வழி இல்லாததால் கண்மாய் நீர் அறுவடைக்கு தயாராக இருந்த 1,200 ஏக்கர் விளை நிலத்தில் புகுந்தது. இதனால் நெற்கதிர்கள் முழுவதும் நீரில் மூழ்கி சேதமடைந்ததாக விவசாயிகள் கவலை தெரிவிக்கின்றனர். இதையடுத்து சேதமடைந்த நெற்கதிர்களை கையில் எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து விவசாயிகள் தங்களுக்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்தனர். நெல்லை மாவட்டத்தில் போதிய மீன்கள் கிடைக்காததால் கடலுக்கு சென்ற நாட்டுப்படகு மீனவர்கள் மிகவும் வருத்தத்தோடு கரை திரும்பினர். ஆண்டுதோறும் டிசம்பர் மாதங்களில் மீன்வரத்து குறைவாகத்தான் இருக்கும், ஆனால் இந்த ஆண்டு மிகவும் மோசமாக உள்ளதாக கூறப்படுகிறது.
மேலும் மீன்பிடிக்க செல்லுகின்ற செலவுக்கு கூட மீன்கள் கிடைக்கவில்லை என்பதால் மீனவர்கள் கவலையடைந்துள்ளனர். இதுபோன்று இதற்கு முன்னர் இருந்தது இல்லை என கடலுக்கு சென்ற மீனவர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். நாங்கள் இப்போ கொண்டு போற வலை இஞ்சி இந்த வீஞ்சி இதெல்லாம் வந்து எங்களுக்கு செலவே வந்து இப்போ டீசல் பெட்ரோல் விலை எல்லாம் ஜாஸ்தி. அதனால நாங்கள் இப்போ கொண்டு எங்களுக்கு செலவு மட்டுமே இப்போ ஒரு 1500 டு 2000 கிலோ வந்துடும் செலவு. இப்போ 3 மணிக்கு போனோம், விடிய காலம் 3 மணிக்கு போயிட்டு இப்போ தான் வந்திருக்கோம். பாடு வந்து எங்களுக்கு நீங்க பாத்தீங்க 3200 வித்தது, அது வந்து கட்டுப்படி ஆகாது, ரொம்ப கஷ்டம். புதுச்சேரி மொழியியல் பண்பாடு ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் தொல்காப்பியர் சிலை திறப்பு விழாவும் புதுச்சேரியின் வரலாற்று ஆய்வு நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் முதல்வர் ரங்கசாமி, அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், சந்திர பிரியங்கா உள்ளிட்ட மொழியியல் வரலாற்று பேராசிரியர்கள் மற்றும் தமிழறிஞர்கள் கலந்து கொண்டனர். விழாவில் கலந்து கொண்ட முதல்வர் ரங்கசாமி மொழியியல் பண்பாடு ஆராய்ச்சி நிறுவன முகப்பில் அமைக்கப்பட்ட தொல்காப்பியரின் சிலையை திறந்து வைத்தார். மேலும் தொல்காப்பியமும் தமிழர் சிந்தனை மரபும் ஆற்றங்கரை நாகரிகங்களில் தமிழ் பண்பாடு, பிரெஞ்சந்திய விடுதலை போராட்ட வரலாற்று ஆவணங்கள் உள்ளிட்ட 6 நூல்களை வெளியிட்டார். கேரளாவின் பிரசித்தி பெற்ற சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நிறைவு பெற்றதை அடுத்து மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை தயார்படுத்தப்பட்டு வருகிறது. பிரசித்தி பெற்ற சபரிமலையில் இந்த ஆண்டு மண்டல மற்றும் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த நவம்பர் 15 நடை திறக்கப்பட்டது. தினமும் சராசரியாக 45,000 பக்தர்கள் தரிசனம் செய்த நிலையில் 26 ஐயப்ப பக்தர்களின் 41 விரத காலம் முடிந்து மண்டல பூஜை நிறைவு பெற்றது. இந்த நிலையில் டிசம்பர் 30 மகர விளக்கு பூஜைக்காக மீண்டும் சபரிமலை நடை திறக்கப்பட உள்ளது. இதனிடையே சபரிமலையில் மகர விளக்கு பூஜை காலத்திற்கான ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றன. குறிப்பாக சபரிமலை சன்னிதானம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தீயணைப்புத்துறை வாகனங்கள் மூலம் தண்ணீர் பீச்சு அடிக்கப்பட்டு கழுவி சுத்தம் செய்து கிருமி நாசினி தெளிக்கும் பணிகள் நடைபெறுகின்றன. தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் இன்று பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாளை மற்றும் நாளை மறுநாள் கடலோர மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஏனைய மாவட்டங்களில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் லேசான பனிமூட்டம் காணப்படும் எனவும் சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் தெளிவாகவும் புறநகர் பகுதிகளில் லேசான பனிமூட்டமும் காணப்படும் எனவும் தெரிவித்துள்ளது. மண்டல பூஜையை முன்னிட்டு ஐயப்பனுக்கு 1008 கலச அபிஷேகம். நரம்பியல் மருத்துவர்கள் மீது மாற்றுத்திறனாளிகள் புகார். வாழைமரம் நட்டு சாலையை சீரமைக்க போராட்டம் உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தலின் பேரில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் காலநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. மாவட்டத்தில் அமைந்துள்ள திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இந்த வாரம் முழுவதும் பல்கலைக்கழக மானியக்குழு அறிவுறுத்தலின் பேரில் காலநிலை மாற்றம் குறித்த கருத்தரங்கம் காணொலி காட்சி வாயிலாக நடைபெறுகிறது. கருத்தரங்கின் முதல் நாளில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக துணைவேந்தர் கிருஷ்ணன் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். திருவாரூரிலே அதிகமாக மழை பெய்து 100,000 ஹெக்டேர் அந்த விளைநிலம், அதாவது நெற்பயிர் தண்ணீரிலே மூழ்கி எங்களுடைய விவசாய மக்கள் பாதிக்கப்பட்டார்கள். இதுபோன்று நடக்காமல் இருக்க வேண்டுமானால் நாம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும்? நாம் சுற்றுச்சூழலில் என்னென்ன தவறுகள் நடக்கிறதோ அதை தவறுகள் நடக்காமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நிகழ்ச்சியில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் சுற்றுலாத்துறை தலைவர், மேலாண்மைத்துறை பேராசிரியர் சுதா, சுற்றுலாத்துறை பேராசிரியர் சிவகாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். வளர்ப்பு யானைகளிடமிருந்து சளி, ரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளை சேகரிக்கும் பணியில் இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையக் குழுவினர் ஈடுபட்டனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமில் 28 வளர்ப்பு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன.
இந்த யானைகளிடமிருந்து சளி, ரத்தம் உள்ளிட்ட மாதிரிகளை சேகரிப்பதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையத்திலிருந்து விஞ்ஞானி கரிகாலன் தலைமையிலான குழுவினர் முதுமலை வந்துள்ளனர். இங்கு சேகரிக்கப்படும் மாதிரிகள் உத்தரப்பிரதேசம் எடுத்து செல்லப்பட்டு அங்கு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதுகுறித்து இந்திய கால்நடை ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானி கரிகாலன் கூறுகையில், சேகரிக்கப்படும் மாதிரிகளை கொண்டு வளர்ப்பு யானைகளின் உடல்நிலை எவ்வாறு உள்ளது என்பதனை கண்காணிக்க முடியும் என்றார். மேலும் ஆய்வு முடிவுகள் பாதுகாத்து வைக்கப்பட்டு எதிர்காலத்தில் குறிப்பிட்ட யானைகளுக்கு ஏதேனும் பாதிப்புகள் ஏற்படும்போது இந்த முடிவுகளை கொண்டு தேவையான சிகிச்சைகள் வழங்க உதவியாக இருக்கும் என்று கூறினார். மேலும் நாடு முழுவதும் உள்ள வளர்ப்பு யானைகள் முகாமில் இருக்கும் யானைகளுக்கும் மாதிரிகள் சேகரிக்கும் பணி நடந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மாசுபடுவதை தடுக்க வாரத்தில் திங்கட்கிழமை ஒருநாள் அரசு அதிகாரிகள் வாகனங்களை பயன்படுத்தாமல் சைக்கிளை பயன்படுத்தியோ நடந்தோ அல்லது பொது பேருந்திலோ அலுவலகம் வர வேண்டும் என தமிழக அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன் ஒரு பகுதியாக மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் லலிதா இரண்டாவது வாரமாக இன்று தனது வீட்டிலிருந்து நடந்து பேருந்து நிறுத்தம் சென்று அங்கிருந்து அரசு பேருந்தில் ஏறி ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றார். வாரத்தில் ஒருநாள் இதுபோல் அனைத்து அதிகாரிகளும் பொது போக்குவரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று அப்போது மாவட்ட ஆட்சியர் வேண்டுகோள் விடுத்தார். கடலூரில் படகில் கருப்பு கொடி கட்டி மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அங்கு போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். கடலூர் மீனவர்கள் விசைப்படகு மூலம் பாரம்பரியமாக மீன்பிடித்து வரும் நிலையில் அதனை அனுமதிக்க வேண்டும், தடை செய்யக்கூடாது, கரைமடி வலை, இறால் வலை உள்ளிட்ட வலைக்கு அனுமதி வழங்க வேண்டும், மானிய விலையில் வழங்கும் டீசல் தங்கு தடையின்றி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆயிரக்கணக்கான மீனவர்கள் படகில் கருப்பு கொடியுடன் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிவக்குமார் என்ற நரம்பியல் மருத்துவர் பணிபுரிந்து வருகிறார். இவர் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பலரிடம் லஞ்சம் பெற்றுக் கொண்டு சான்றிதழ் வழங்கி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் உண்மையான மாற்றுத்திறனாளி பயனாளிகள் பயனிழந்து வருவதாகவும் மேலும் அரசு தரப்பில் இழப்பு ஏற்படுவதாகவும் புகார் தெரிவித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகள் மனு அளித்தனர். விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜையை முன்னிட்டு 1008 கலச அபிஷேகம் நடைபெற்றது. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஐயப்பன் கோவிலில் ஐயப்ப பக்தர்கள் சங்கத்தின் சார்பில் 53வது மண்டல பூஜை அபிஷேகம் நடைபெற்றது. கார்த்திகை 1ஆம் தேதியிலிருந்து சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்கள் மண்டல பூஜை மற்றும் மகர விளக்கு பூஜை கால விரதத்தை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் அடிப்படையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் மடவார் வளாகம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ஐயப்பன் கோவிலில் கடந்த 40 நாட்களுக்கு மேலாக தினமும் அபிஷேகங்கள் நடைபெற்று வந்தன. மண்டல பூஜையான இன்று ஸ்ரீ ஐயப்பனுக்கு 1008 கலசாபிஷேகம் மற்றும் 108 சங்காபிஷேகம் நடைபெற்றது. முன்னதாக நேற்று யாகசாலை பூஜையுடன் துவங்கிய மண்டலாபிஷேகம் இன்று காலையில் யாகசாலையுடன் நிறைவு பெற்றது. மூலவர் மற்றும் உற்சவர் விக்கிரகங்களுக்கு சந்தனம், பன்னீர், இளநீர் உள்ளிட்டவைகளால் அபிஷேகம் செய்யப்பட்டன. இதில் ஏராளமான ஐயப்ப பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருச்சி பாரதி நகர் கோவிந்த கோனார் தெரு, வள்ளுவர் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் சாலைகள் மேடும் பள்ளமாக குண்டும் குழியுமாக உள்ளதாக வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதையடுத்து பொதுமக்கள் வாழைக்கன்றுகளை அப்பகுதியில் நட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதுடன் சாலையை சீரமைக்க அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். தேசிய துப்பாக்கி சுடும் போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்கள் சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். டெல்லி மற்றும் போபாலில் நடைபெற்ற 64வது தேசிய துப்பாக்கி சுடும் போட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த 15க்கும் மேற்பட்ட வீரர்கள் பங்கேற்று 20க்கும் மேற்பட்ட பதக்கங்களை வென்றனர். இந்த நிலையில் முதலமைச்சரை சந்தித்து வாழ்த்து பெற்றதுடன் கூடுதல் பயிற்சி வளாகங்களை அமைத்து தருமாறு கோரிக்கை விடுத்தனர். தெற்கு
ரயில்வே பாதுகாப்பு ஆணையாளர் சான்றிதழ் அளித்த பின் மின்சார ரயில் இயக்கப்படும் என ரயில்வே கோட்ட மேலாளர் கௌதம் ஸ்ரீனிவாஸ் தெரிவித்துள்ளார். சேலத்திலிருந்து விருத்தாச்சலம் வரை செல்லும் ரயில் வழித்தடம் கடந்த 2007 அகலப்பாதையாக தொடங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக 139 கிலோமீட்டர் வரையிலான இப்பாதையை மின்மயமாக்க திட்டமிடப்பட்டு பணிகள் நிறைவடைந்து மின்சார ரயில் சோதனை ஓட்டம் நாளை நடைபெறவுள்ள நிலையில் தெற்கு ரயில்வே பாதுகாப்பு ஆணையாளர் ராய் இந்த வழித்தடத்தை ஆய்வு செய்தார். அவருடன் சேலம் கோட்ட மேலாளர் கௌதம் ஸ்ரீனிவாஸ் ஆய்வு மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டத்தில் பள்ளி மாணவிகள் மஞ்சள் பையை பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். திருப்பூர் மாவட்டம் கணபதிபாளையம் அரசு மேல்நிலைப் பள்ளியைச் சேர்ந்த 8ஆம் வகுப்பு பயிலும் பிரேமா மற்றும் உமா ஆகிய மாணவிகள் இருவர் மஞ்சள் பை விழிப்புணர்வு இயக்கத்தை அனைவரிடமும் கொண்டு சேர்க்கும் வகையில் 15 கிலோமீட்டர் நடைப்பயணமாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் சென்றனர். வழிநெடுகிலும் சந்தித்த மக்களிடம் மஞ்சள் பை மற்றும் துணிப்பைகளை பயன்படுத்துங்கள், பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவறுங்கள் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே தலை ஞாயிறு பேரூராட்சி ஊழியர்கள் துணியில் பிரம்மாண்டமான மஞ்சப்பை உருவாக்கி அதற்கு சிவப்பு கம்பளம் விரித்து மலர் தூவி வரவேற்பு அளித்தனர். பிளாஸ்டிக் கேரிபேக் பயன்பாட்டை தவிர்க்கும் நோக்கத்தில் துணிப்பைகளை மக்கள் பயன்படுத்த சில தினங்களுக்கு முன்பு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் மஞ்சப்பை விழிப்புணர்வு இயக்கத்தை தொடங்கி வைத்தார். சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள். சிலம்ப கலையை மீட்டெடுக்க முயற்சி. யோகா கலையை மக்களிடம் கொண்டு செல்ல கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் யோகா கலைகளை எளிய மக்களுக்கு கொண்டு செல்லும் வகையில் அரசு யோகா போன்ற கலைகளை எடுத்து நடத்த வேண்டும் என யோகா மாணவிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை மாவட்டம் சூலூர் கருமத்தம்பட்டி அருகே உள்ள கனியூரில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற யோகா சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. 2வது ஆண்டாக நடத்தப்படும் இந்த போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். 5 வகையான யோகா நிலைகளை மாணவ மாணவியர்கள் செய்து காட்டினர். வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வெற்றி கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. இந்த யோகா போட்டி எதுக்கோசரம் நடத்துகிறோன்னா, இன்டர்நேஷனல் லெவலில் வந்து பிரம்மாண்டமாக இருக்கணும், எல்லா குழந்தைகளுக்கும் வந்து டிஃபிகல்ட்டான ஆசனாசனம் வரணும் அப்படிங்கிறக்கோசரம் அவர் மோட்டிவேஷனுக்கோசரம் பண்ணுறோம். எல்லா குழந்தைகளும் வந்து நார்மல் ஆசனம் பண்ணாமல் நல்லா ஃப்ளெக்சிபிளாக பண்ணி உடம்புக்கு நோய் இல்லாமல், இது வந்து பாய்ஸுக்கு வந்து 20,000 ரூபாவும் கிஃப்ட் ஒர்த்து ப்ரைஸும், கேர்ள்ஸுக்கு 20,000 ரூபா கிஃப்ட் ஒர்த் ப்ரைஸும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுக்கு நாங்கள் மொத்தமாக ஒரு 3 லாக்ஸுக்கு உண்டான கிஃப்ட் நாங்கள் கொடுக்குறோம் குழந்தைகளுக்கு வித் கப்போட. கரூரில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையே நடைபெற்ற மாவட்ட அளவிலான சதுரங்க போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டது. கரூரில் தனியார் அமைப்புகள் சார்பில் மாவட்ட அளவில் 7, 9, 12, 19 ஆகிய 4 பிரிவுகளில் சதுரங்க போட்டிகள் நடைபெற்றன. 9 சுற்றுகளாக நடைபெற்ற இந்த போட்டியில் 250க்கும் மேற்பட்ட பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு விளையாடினர். போட்டிகளில் 4 பிரிவுகளிலும் முதலிடம் பிடித்தவர்களுக்கு தலா 1 சைக்கிள் பரிசாக வழங்கப்பட்டன. காரைக்குடி அருகே பாதரக்குடியில் 3 பிரிவுகளாக மாட்டு வண்டி பந்தயம் நடைபெற்றது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே நடைபெற்ற மாட்டு வண்டி பந்தயத்தில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, திண்டுக்கல், ராமநாதபுரம், தேனி ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த 51 ஜோடி மாடுகள் கலந்து கொண்டன. பெரிய மாடு, சின்ன மாடு என 2 பிரிவுகளாக நடத்தப்பட்ட இந்த பந்தயத்தில் பெரிய மாட்டிற்கு 8 கிலோமீட்டரும் சின்ன மாட்டிற்கு 6 கிலோமீட்டரும் பந்தய தூரமாக நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. பெரிய மாடு பிரிவில் சிவகங்கை மாவட்ட ஜோடி மாடுகளும், சின்ன மாடு பிரிவில் புதுக்கோட்டை மாவட்ட மாடுகளும் முதலாவதாக எல்லையை தொட்டு பரிசினை தட்டிச் சென்றன. வெற்றி பெற்ற மாடுகளின் உரிமையாளர்களுக்கும் சாரதிகளுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இந்த மாட்டு வண்டி பந்தயத்தை ஏராளமான பார்வையாளர்கள் சாலைகளின் இருபுறங்களிலும் திரளாக நின்று கண்டு ரசித்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணி காமராஜர் வீதியில் சிலம்பாட்ட பயிற்சி நிறுவனத்தில் அழிந்து வரும் சிலம்பக்கலையை மீட்டெடுக்கும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அந்த வகையில் சிலம்ப திறனாய்வில் 8 நிலைகளை கொண்ட கழக பாடத்திட்டத்தின்படி நிலைப்பயிற்சிகளை நன்கு கற்று தேர்ந்தவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டன.
மேலும் பயிற்சி பெற்ற சிலம்பாட்ட கலைஞர்கள் தங்களுக்கு தெரிந்த சிலம்பாட்ட கலைகளை பார்வையாளர்கள் முன்னிலையில் செய்து காண்பித்தனர். இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. கோபிசெட்டிப்பாளையத்தில் ஆழ்குழாய் கிணற்றை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர கோரிக்கை எழுந்துள்ளது. கோபிசெட்டிப்பாளையம் அருகே உள்ள கூகலூர் பகுதி வாய்க்கால் புதூரில் அமைக்கப்பட்ட ஆழ்குழாய் கிணறு ஒன்றில் மின் மோட்டார் பழுதடைந்த நிலையில் அவற்றை சரி செய்ய அகற்றப்பட்டது. திறந்த நிலையில் ஆழ்துளை கிணறுள்ள அந்த பாதையில் பள்ளிக் குழந்தைகள் கால்நடை மேய்ப்பவர்கள் பயன்படுத்தி வரும் நிலையில் மின் மோட்டாரை சரி செய்து ஆழ்துளை கிணற்றை மீண்டும் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் பயன்பாட்டிற்கு வரும் வரை அதனை மூடி வைக்க நடவடிக்கை எடுக்குமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அந்த கேபிள் கட் பண்ண அந்த கட் பண்ணல் கூட ஒரு கேபிள் போட்டு சுத்தாது விட்டாங்க. ஆராய்ச்சி போய் குழந்தைகளும் ஆராய்ச்சி பக்கத்தில் ஆடு மேய்க்கலே போனா என்ன ஆகும், உடனே அது இருந்தால் கரண்ட் ஷாக்காகி என்ன ஆகும். அதே மாதிரி அந்த குளிக்குள்ள நல்ல தண்ணி குளிக்கல ஆற கல்லையோ எதோ ஒன்று போட்டு விட்டாங்கன்னா அல்லது ஏதோ ஆட மாட குழந்தைகள்கிட்ட போய் இருந்து உளுந்து என்ன போ நல்ல தண்ணி போறது வேஸ்ட்டாக போயிரு. இது உடனே எங்களுக்கு வந்து இந்த போற டம்மி போட்டு உடனே மோட்டர் மாட்டி உடனே பொதுமக்கள் தண்ணீர் சப்ளை உடனே கொடுக்க வேணும். இது அரசாங்க அதான் பஞ்சாயத்து நிர்வாகம் உடனே எங்களுக்கு தண்ணி கொடுக்க ஏற்பாடு வேணும். பெரியகுளம் நகராட்சியின் சுத்திகரிப்பு நிலைய கழிவுநீர் குளத்தில் கலப்பதை தடுக்க கோரி ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. தேனி மாவட்டம் பெரியகுளம் நகராட்சியின் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் மூலம் வெளியேற்றப்படும் அசுத்த நீர் நந்தியால்புரம் கண்மாயில் கலப்பதால் நிலத்தடி நீர் மாசுபடுவதோடு மக்களுக்கு சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே நகராட்சி நிர்வாகம் இத்திட்டத்தை கைவிட நடவடிக்கை எடுக்க கோரியும் தாமரைக்குளம் பேரூராட்சிக்குட்பட்ட பங்களாப்பட்டி கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர். பரமக்குடி அருகே அரசு பள்ளி மாணவிகள் 13 பேருக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஆசிரியர் 2 பேரை சஸ்பெண்ட் செய்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் நடவடிக்கை எடுத்துள்ளார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே பெருமாள் கோவில் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பணியாற்றி வந்த சமூக அறிவியல் ஆசிரியர் ராம்ராஜ் பள்ளியில் படிக்கும் 9 வகுப்பு 10 வகுப்பு மாணவிகளிடம் பாலியல் தொந்தரவு செய்ததாக போக்சோ சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். மேலும் தலைமறைவாக உள்ள கணித ஆசிரியர் ஆல்பர்ட் வளவனை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்நிலையில் தற்போது மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் துறை ரீதியான நடவடிக்கையாக ராமராஜ் ஆல்பர்ட் வளவன் ஆகிய 2 ஆசிரியர்களை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். மேட்டூரை அடுத்த ஜலகண்டாபுரத்தில் ஆபத்தான நிலையில் உள்ள கிராம நிர்வாக அலுவலக கட்டடத்தை அகற்ற கோரி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூரை அடுத்த ஜலகண்டாபுரம் அருகே அரியாம்பட்டியில் அரசு நடுநிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் மாரிவளவு, கரட்டுக்காடு, சோடையூர், மேட்டு லட்சுமண் வளவு, காடையூர் உள்ளிட்ட 10 மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த 270 மாணவ மாணவிகள் கல்வி பயின்று வருகின்றனர். இப்பள்ளியின் நுழைவு வாயில் முன்பு கிராம நிர்வாக அலுவலகம் இடிந்து விழும் ஆபத்தான தருவாயில் உள்ளதால் கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு செலவடை பகுதிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டது. பள்ளி குழந்தைகள் விளையாடுவதால் அவர்களுடைய உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது. பள்ளிக்கு வரும் மாணவர்கள் அங்கு சென்று விளையாடி வருவதால் ஏதேனும் அசம்பாவிதம் நடைபெறுமோ என்ற அச்சத்தில் உள்ள பெற்றோர்கள் அதனை அகற்ற கோரிக்கை வைத்துள்ளனர். தமிழகம் முழுவதும் வரி ஏய்ப்பை தடுக்க கூடுதலாக 1000 பேரை நியமித்து ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி தெரிவித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் பத்திரப்பதிவுக்கு வரும் 70 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு முன்னுரிமை வழங்கி உடனே பத்திரப்பதிவு செய்து கொடுக்க உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்தார். பதிவுத்துறையில் வந்து 70 வயதிற்கு மேற்பட்டிருக்கிறவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உடனடியாக அவர்களுக்கு பத்திரம் பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டு அதை 1ஆம் தேதியிலிருந்து செயல்முறைக்கு வர இருக்கிறது. சென்னை அடையாறில் மாரடைப்பு காரணமாக மறைந்த பாடகர் மாணிக்க விநாயகத்தின் உடல் கோட்டூர்புரம் மின் மயானத்தில் தகனம் செய்யப்பட்டது. முன்னதாக அவரது உடல் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்த நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், பாடகர் மனோ உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். திருச்சியில் சாதி சான்றிதழ் வழங்கி பொதுத் தேர்வுக்கு உதவக்கோரி பள்ளி சீருடையுடன் மாணவிகள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர்.
திருச்சி நாகமங்கலம் காந்தி நகரில் உள்ள காலனி குடியிருப்பில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். அப்பகுதி வாசிகளின் குழந்தைகள் அரசு பள்ளிகளில் படித்து வரும் நிலையில் அவர்களுக்கு சாதி சான்று இல்லை என கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் பொதுத் தேர்வு எழுத முடியாது என பள்ளி நிர்வாகம் கூறியுள்ளது. பலமுறை சாதி சான்றிதழுக்கு விண்ணப்பித்தும் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டுள்ளதாக அப்பகுதியினர் வேதனை தெரிவிக்கின்றனர். மேலும் பள்ளி மாணவர்களின் தந்தைக்கு சாதி சான்றிதழ் இருந்தும் பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் வழங்க மறுப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். தாங்கள் தான் படிக்கவில்லை, தங்கள் பிள்ளைகளாவது கல்வி அறிவு பெற வேண்டும், அதற்கு சாதி சான்றிதழ் வழங்கி பொதுத் தேர்வு எழுத வழிவகை செய்ய வேண்டும் என கூறி பள்ளி சீருடையுடன் பெற்றோர்கள் மாணவ மாணவிகளை அழைத்து வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். படிக்காதவங்க எங்க அப்பா அவங்களுக்கு போட்டு தந்தாங்க, படிக்க நாங்க ஆசைப்படுறேன் எங்களுக்கு போட்டு தர மாட்டேங்க. பப்ளிக் எழுதணும், எழுதுறதுக்காக ஜாதி சர்டிஃபிகேட்டு பிறந்த சர்டிஃபிகேட் எல்லாரோட ஃபார்ம் கேட்டிருக்காங்க. எங்களுக்கு ஜாதி சர்டிஃபிகேட் இல்லைன்னு சொன்னா கிளாஸ்ல இருக்கவங்களாம் சிரிக்கிறாங்க, அப்ப எங்களுக்கு தானே கேவலமா இருக்கு. திருச்சி மாவட்டத்தில் அமைய உள்ள ஒருங்கிணைந்த பேருந்து நிலையத்தை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என தமிழக இளைஞர் பேரவையினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இடப்பற்றாக்குறை, போக்குவரத்து நெரிசல் காரணமாக ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் பஞ்சப்பூர் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையை ஒட்டி அமைய உள்ளது. 110 ஏக்கர் நிலப்பரப்பில் 400 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட உள்ளது. இந்நிலையில் பஞ்சப்பூர் பகுதியில் 30 ஆண்டுகளுக்கும் மேலாக கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருவதாகவும் நீர்நிலைகள் சூழ்ந்துள்ள பகுதி என்பதாலும் அங்கு பேருந்து நிலையம் அமைக்கக்கூடாது என்றும் பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இதனால் மக்கள் வரி பணம் 400 கோடி ரூபாய் வீணாகும் எனவும் தெரிவித்துள்ளனர். எனவே பேருந்து நிலையத்தை மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழக இளைஞர் பேரவையினர் திருச்சி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மாற்று இடம் ஏற்பாடு செய்யாமல் பணிகள் தொடங்கப்பட்டால் வரும் 30ஆம் தேதி அடிக்கல் நாட்ட முதலமைச்சர் ஸ்டாலின் வரும் பொழுது கருப்பு கொடி காட்டி போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் தெரிவித்தனர். புதிய பேருந்து நிலையம் திருச்சி பகுதியிலே அமைக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு எந்தவிதமான மாற்று கருத்துகளுக்கும் இடமில்லை. ஆனால் தமிழக அரசு அறிவித்திருக்கின்ற பஞ்சப்பூர் பகுதி என்பது மக்கள் செல்வதற்கே தகுதியற்ற அந்த பகுதியிலே ஒரு 400 கோடி ரூபாய் மக்கள் வரி பணத்தை வீணாக்குகின்ற பாலாக்குகின்ற இந்த திட்டத்தை தமிழக அரசு உடனடியாக கைவிட வேண்டும். மீறி இந்த திட்டத்தை தமிழக அரசு பிடிவாதம் கொண்டு செயல்படுத்த துடிக்குமானால் நாங்கள் 30ஆம் தேதி கருப்பு கொடி ஏந்தி எங்களுடைய கண்டனத்தை தெரிவிப்போம். பொது வழிப்பாதையை மீட்டு தர ஆட்சியரிடம் மனு. நடிகர் வடிவேலு குணமடைய பிரார்த்தனை. சுங்கச்சாவடி அலுவலகத்தை மாற்ற கோரிக்கை உள்ளிட்ட செய்திகளை தற்போது பார்க்கலாம். வேதாரண்யத்தில் மாநில அளவிலான கராத்தி சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்றது. நாபி மாவட்டம் வேதாரண்யம் அருகே குரவப்புள்ளத்தில் ஜப்பான் ஷிட்டோ ரியு கராத்தி பள்ளி, நேஷனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் அகாடமி ஆகியவற்றின் சார்பில் 4வது மாநில அளவிலான திறந்த நிலை கராத்தி சாம்பியன்ஷிப், கட்டா, சிலம்பம் உள்ளிட்ட தற்காப்பு கலை போட்டிகள் நடைபெற்றது. இதில் திருச்சி, தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை, அரியலூர், பெரம்பலூர், புதுக்கோட்டை, புதுச்சேரி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் இருந்து தனியார் மற்றும் அரசு பள்ளிகளைச் சேர்ந்த 400 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். கராத்தே கட்டா போட்டியில் 6 வயது முதல் 23 வயது வரை உள்ள மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்கள், பதக்கங்கள், கோப்பைகள் வழங்கப்பட்டது. சீர்காழி அருகே புளிச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் சிறுவயது முதல் தற்போது வரை 15,000 பாம்புகளை பாதுகாப்பாக மீட்டு வனப்பகுதியில் விட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த புளிச்சக்காடு கிராமத்தைச் சேர்ந்தவர் தினேஷ்குமார். இயற்கை விவசாயியான இவர் தனது 5 வயது முதல் பாம்புகளை பிடித்து பாதுகாப்பாக வனப்பகுதியில் விடும் சேவையை செய்து வருகிறார். தண்ணிப்பாம்பு, சாரைப்பாம்பு, கொம்பேரி முக்கன், நல்லப்பாம்பு, கழுதை வீரியன் என பல விஷமுடைய 15,000 பாம்புகளை லாவகமாக பிடித்து மக்கள் நடமாட்டம் இல்லாத வனப்பகுதியில் விட்டுள்ளார். இரவு பகல் எந்த நேரமாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலும் சென்று பாம்புகள் மட்டுமின்றி எந்த உயிரினம் ஆபத்தில் இருந்தாலும் அதனை மீட்டு பாதுகாப்பாக விடும் பணியை சேவையாகவும் தனது கடமையாகவும் செய்து வருவதாக மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கிறார் இளைஞர் தினேஷ்குமார்.
எனக்கு இப்போ ஃபார்ம்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபோன் அடிக்கக்குள்ள பார்த்தீங்கன்னா நான் வனத்துறைக்கு கால் பண்ணி அவங்கள்ட்ட அனுமதி இந்த இடத்துல பாம்பு இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பாம்பே பிடிப்பேன். பிடிச்ச பாம்பையும் திருப்பி அந்த அவங்க வீட்டில் போய் பாம்பு பிடிச்சோன்னா அந்த பிடிச்ச பாம்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு வனத்துறை அதிகாரிகள்கிட்ட பாம்பு காட்டிட்டு அவங்களோட அனுமதி இதோட தான் கொண்டு அந்த பாம்பையும் நாங்கள் பத்திரமா விடுவோம். ஃபாரஸ்ட்டில் இல்லை ஆளில் நடமாட்டங்கள் இல்லை இல்லாத இடத்துல. இந்த செயலுக்காக வனத்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த பகுதி மக்கள் பாம்பு பிடி வீரரை வெகுவாக பாராட்டி வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் குமாரசாமி பேட்டையில் குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் வீர மரணமடைந்த தலைமை தளபதி பிபின் ராவத் உட்பட 13 பேருக்கு முன்னாள் படை வீரர்கள் அஞ்சலி செலுத்தினர். அப்போது கருப்பு பட்டையுடன் வந்திருந்த அனைவரும் வீர வணக்கம் செலுத்தி மலர் தூவி மரியாதை செய்தனர். பொள்ளாச்சியில் நடைபெற்ற அகில இந்திய அளவிலான பூப்பந்தாட்ட போட்டியில் சென்னை போஸ்டல் அணி முதலிடம் பிடித்தது. நாச்சிமுத்து மகாலிங்கம் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியை பொள்ளாச்சி சாய் பூப்பந்து குழு ஏற்பாடு செய்திருந்தது. இதில் சென்னை, கோவை, திருச்சி, வேலூர், மங்களூர் மற்றும் பல்வேறு பகுதிகளிலிருந்து சதன் ரயில்வே, தமிழ்நாடு போஸ்டல் அணி, ஐஎஃப்சி சென்னை, எஸ்ஆர்எம் கல்லூரி உள்ளிட்ட 12 அணிகள் பங்கேற்றன. லீக் சுற்றுகளின் முடிவில் இறுதிப் போட்டிக்கு சென்னை போஸ்டல் அணியும் மங்களூர் ஆல்வஸ் அணியும் முன்னேறின. விறுவிறுப்பான இறுதிப் போட்டியில் போஸ்டல் அணி வெற்றி பெற்று 50,000 ரூபாய் பரிசு தொகையை தட்டி சென்றது. கிருஷ்ணகிரியில் சேதமடைந்துள்ள தேசிய நெடுஞ்சாலைக்கு இந்திய வாலிபர் சங்கம் சார்பில் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதியில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக சாலை சேதமடைந்து உள்ளதாக புகார் எழுந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் பலர் பிரச்சினைகள் ஏற்படுவதாக பலமுறை புகார் தெரிவித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. எனவே தமிழக அரசு மற்றும் நெடுஞ்சாலைத்துறையும் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முழக்கங்களை எழுப்பி மரணமடைந்த சாலைக்கு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். திருப்பூர் மாவட்டம் அவினாசிபாளையம் பகுதியில் நீர்நிலைப் பகுதியில் சுங்கச்சாவடி அலுவலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதனால் அந்த பகுதியில் தண்ணீர் தேங்கும் சூழல் இல்லாமல் போனதாக புகார் எழுந்துள்ளது. இந்த நிலையில் அவற்றை அகற்றக்கோரி வட்டாட்சியர் உத்தரவிட்டும் இதுவரை அகற்றப்படாமல் உள்ளது. இதனால் அவற்றை உடனடியாக அகற்றக்கோரி சுங்கச்சாவடி எதிர்ப்பு இயக்கம் சார்பில் ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டது. கோவில் நிலங்களில் சமத்துவபுரம் அமைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பெரியகுளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு கிராம மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே உள்ள எருமலை நாயக்கன்பட்டி பகுதியில் மலைக்கோவில்கள் அமைந்துள்ளன. இந்த நிலையில் கோவில் பகுதிகளில் உள்ள மரங்களை வெட்டி சமத்துவபுரம் அமைப்பதற்கான இடமாக அரசு தேர்வு செய்துள்ளதாக கிடைத்த தகவலை தொடர்ந்து கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து அங்கு வந்த காவல்துறையினர் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி சமத்துவபுரம் கட்ட இடம் தேர்வு செய்யப்படவில்லை என்று உறுதியளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. அந்த கரட்டை சுத்தி இருக்கிற மரங்களை அழிச்சு சமத்துவபுரம் கட்டுவதற்கு வந்து நாங்கள் கடும் ஆட்சேபனை தெரிவிக்கிறோம். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தாலுகா ரங்கம்பாளையம் காலனியில் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு பட்டா வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அந்த காலனியில் அதே வகுப்பைச் சேர்ந்த சில நபர்கள் இணைந்து அரசால் வழங்கப்பட்ட பொதுவழி பாதையை ஆக்கிரமித்து உள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்து அந்த பாதையை பொது பயன்பாட்டிற்கு கொண்டுவர அந்த பகுதி மக்கள் அந்த மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். நகைச்சுவை நடிகர் வடிவேலு கடந்த சில தினங்களுக்கு முன்பு கொரோனா தொற்று காரணமாக தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதனை அறிந்த மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியைச் சேர்ந்த அவரது நண்பர்கள் அவர் பூரண குணமடைய வேண்டி சீர்காழியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அன்னதானம் செய்து தொடர்ந்து பிரார்த்தனை செய்தனா்.
விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே காரியாட்டி தோப்பூரில் கால்நடை பராமரிப்புத்துறை மூலம் கால்நடை சுகாதார மற்றும் விழிப்புணர்வு முகாம் நடத்தப்பட்டது. இதில் கால்நடைகளுக்கு குடற்புழு நீக்குதல், தடுப்பூசி போடுதல், ஆண்மை நீக்கம் செய்தல், செயற்கை முறை கருவூட்டல் உள்ளிட்ட பல சிகிச்சைகள் வழங்கப்பட்டன. தேனி மாவட்டம் உத்தமபாளையத்தில் நுகர்பொருள் வாணிப கழக குடோன் உள்ளது. அங்கு அரிசி முட்டைகளை ஏற்றுவதற்காக வந்த ஒரு லாரி நிறுத்தப்பட்டிருந்தது. இந்த லாரியில் எதிர்பாராத விதமாக தீப்பற்றி எரிந்தது. இதையடுத்து அங்கு வந்த தீயணைப்புத் துறையினர் தீயை போராடி அணைத்தனர். இதற்குள் லாரியின் முன்பகுதி முற்றிலும் தீயில் கருகி சேதமடைந்தது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஆர்சி செட்டிப்பட்டி கிராமத்தில் கடந்த பல ஆண்டுகளாக குடிநீர் பற்றாக்குறை நீடித்து வருகிறது. இதையடுத்து அப்பகுதி பொதுமக்கள் போராட்டம் நடத்த முயன்றனர். இத்தகவல் அறிந்த வட்டார வளர்ச்சி அதிகாரி போராட்டம் நடத்த முயன்றவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பகுதியில் குடிநீர் தேக்க தொட்டி கட்டித்தருவதாக உறுதியளித்தார். இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். திருப்பூரில் கனரா வங்கி வணிக தொடர்பாளர்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கப்பட்டுள்ளது. திருப்பூர் மாவட்டத்தில் கனரா வங்கியில் மட்டும் 70 வணிக தொடர்பாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் கொரோனா போன்ற பேரிடர் காலங்களிலும் தொடர்ந்து வங்கி சேவையை வழங்கிய தங்களை முன்கள பணியாளர்களாக அறிவிக்க வேண்டும், நீக்கப்பட்ட அடிப்படை ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும், குறைக்கப்பட்ட பரிவர்த்தனை கமிஷன் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் பரவலாக ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் இலவச அரிசி தரம் இல்லாதவையாக இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதையடுத்து தரமான அரிசி வழங்கக் கோரி மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி, குத்தாலம் உள்ளிட்ட 40 தாலுகாக்களில் ரேஷன் கடைகளின் முன்னர் பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் நெல் விற்பனை செய்ய ஆன்லைன் பதிவு கட்டாயம் என்பதை திரும்பப் பெற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தற்போது தஞ்சை உள்ளிட்ட டெல்டா மாவட்டம் முழுவதும் 10,00,000 ஏக்கரில் சம்பா தாளடி சாகுபடி செய்யப்பட்டு அறுவடை பணி தொடங்கியுள்ளது. இந்நிலையில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் விவசாயிகள் நெல் மணிகளை கொள்முதல் செய்ய ஆன்லைனில் பதிவு செய்து விற்பனை செய்யலாம் என அறிவித்ததையடுத்து இந்த அறிவிப்பை திரும்பப் பெற வலியுறுத்தி விவசாயிகள் கோரிக்கை வைத்து வந்தனர். இதனால் நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகம் முன்பு விவசாய சங்கத்தினர் ஆன்லைன் பதிவு முறையை கைவிட்டு பழைய முறையிலேயே நெல் கொள்முதல் செய்ய வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டனர். இப்ப அந்த நிலையை மாற்றி இணையதளத்தை ஆன்லைன்ல பதிவு பண்ணாதான் போட முடியும்னு ஒரு கட்டாயத்தை, ஒரு நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்காங்க. பதிவு செய்யறதுல ஒரு பெரிய சிரமமா இருக்கு. அந்த உரிய தேதியில உரிய டோக்கன் அடிப்படையில போடணும். அப்ப ஒருவேளை அது காலம் தவறி போச்சா திரும்ப பதிவு பண்ணணும். கிட்டத்தட்ட கொண்டு வரும்போது நெல் ஈரப்பதமா இருக்குன்னு சொல்லி அந்த டிபிசில சொல்லிட்டாங்கன்னா திரும்ப ஒரு முறை பதிவு பண்ணி அதை காய வச்சு ஒரு 20 நாள் காத்திருந்து நெல் போடணும். சிறு குறு விவசாயிகள் நெல்ல சேமிக்கிற வசதியே இல்லாம இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த மாதிரி ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்துவது என்பது மிக மோசமானது. ஆகையினால இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. புதிய யுகத்தின் அடுத்த செய்தி தொகுப்பு நாளை காலை 8 மணிக்கு. நன்றி. Thank you.